வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக் வேலி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு கீபோர்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த கீபோர்டோட நேம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, பபுள் இண்டிக் கீபோர்ட். எஸ், ஸோ இந்த கீபோர்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக யூஸ் பண்ணலாம். எஸ், ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன், இல்லை ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஓப்பன் இருக்குது. ஸோ தட் ஓப்பன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா தட் கீபோர்ட் வில் பி அவைலபிள் எனிவேர் இன் யுவர் சிஸ்டம். எஸ், அதாவது உங்களோட மொபைலில் எங்கே வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக என்னோடய மொபைலில் சாம்சங் கீபோர்டு இருக்குது. ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேலேயே நோட்டிஃபிகேஷன் பாரில் சேஞ்ச் கீபோர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண அப்படின்னா ஐ கேன் சி நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண பபுள் ஏஐ கீபோர்டு. எஸ், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். ஸோ டிஃபால்ட் கீபோர்டு வந்து இது தான். ஸோ இல்லை எனக்கு வந்து அதை மாற்றுறதுக்கு தெரியல அப்படின்னா செட்டிங்ஸ் போயிட்டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் லாங்குவேஜ் அண்ட் இன்புட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் டிஃபால்ட் கீபோர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா கீபோர்டும் லிஸ்ட் ஆகும். எது வேணுமோ அந்த கீபோர்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எஸ், சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேட் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஃபீச்சர் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டிக்கராக ஈஸியாக மாற்றிடலாம். எது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சிம்பிள் தான். நீங்கள் டைப் பண்ணால் போதும், டெக்ஸ்ட்டும் இருக்கும் ஸ்டிக்கரும் இருக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை சென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டெக் VALUES. ஸோ நான் இப்போ வந்து சென்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட்டு தான் சென்ட் ஆகும். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட்டு சென்ட் ஆகும். எப்படி ப்ரோ வந்து ஸ்டிக்கர் வந்து சென்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, டைப் பண்ண உடனே நீங்கள் வந்து இங்கே ரியலைஸ் பண்ணலாம், இந்த இடத்துல ஸ்டிக்கர் அதுவே க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுக்கான ஸ்டிக்கர் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை ஸ்டிக்கராக அனுப்பணும் அப்படின்னா டைப் பண்ணி முடிச்சுட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டிக்கராக சென்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ தட் இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு தீமில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த தீமில் வந்துச்சா நான் மறுபடியும் டைப் பண்ணுற மாதிரிங்க வேறு ஒரு தீமில் வரும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்டர் பண்ணுறப்ப வேறு ஒரு தீம் செட் ஆகி ஸ்டிக்கர் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ தட் நீங்கள் அதை சென்ட் பண்ணுறதா இருந்தால் சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்டாகவே நார்மலாகவும் சென்ட் பண்ணிக்கலாம். ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வேறு ஃபார்மேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாட் ஆஃப் ஃபான்ட் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் இதை செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணோடனே எனக்கு அந்த ஃபான்ட் ஸ்டைல் வந்து செலக்ட் ஆகிடுச்சு, நான் அதை சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபான்ட் ஸ்டைலையும் வந்து இங்கே அழகாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இந்த கீபோர்டில் இந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. ஸோ ரெண்டு. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எமிஜோஸ் வந்து நம்ம நார்மலாக எப்படி சென்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அனிமேட்டட் இல்லாமல் நார்மலாக எப்படி சென்ட் பண்ணுவோம். எஸ், ஸோ இப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷனோட சவுண்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஒரு எமிஜோ வந்து கிளிக் பண்ணுறேன், கிளிக் இன் த சென்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னியான ஒரு சவுண்டு வித் தட் அனிமேட்டட் எமிஜோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் ஆகும். எஸ், ஸோ இந்த எமிஜோ இருக்குல்ல, நான் அதை கிளிக் பண்ணுறேன், ஐ மீன் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அனிமேட்டட் எமிஜோ ப்ளஸ் சவுண்டு வந்து ஃபன்னியாக இருக்கும். ஸோ தட் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பி சேட் பண்ணலாம். எஸ், மூணு. ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஸோ சில மொபைலில் வந்து கிளிப்போர்ட் ஆப்ஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிளிப்போர்டில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக காப்பி பண்ண எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிப்போர்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன காப்பி பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் எதுவும் காப்பி ஆகலை, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ நான் இதை போயிட்டு கிளிப்போர்டு கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்து நான் ரீசெண்டாக காப்பி பண்ண எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை காப்பி பண்ணுறேன், லைக் இன்னொரு டெக்ஸ்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், லிங்க் நீங்கள் காப்பி பண்ணியிருக்கலாம், எல்லாமே நீங்கள் கிளிப்போர்டில் வந்து பார்த்துக்கலாம். எஸ், ஸோ நான் இதை கிளிப்போர்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம என்னென்ன விஷயத்தை காப்பி பண்ணுமோ இந்த கிளிப்போர்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு செட் ஆஃப்
டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து சென்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், அதை பின் பண்ணிக்கலாம். எஸ், பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து டாப்லேயே இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக வந்து எவ்ரி டைம் வந்து டைப் பண்ண தேவையில்லை, எவ்ரி டைம் வேறு ஒரு இடத்துல போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. கிளிக் போர்டில் போயிட்டீங்க அப்படின்னா காப்பி பண்ணி வச்சுருந்த டெக்ஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட்டு அதை பின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மேலேயே இருக்கும், ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணி சென்னு நீங்கள் ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கீபோர்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்னது வந்து 4 ஃபீச்சர்ஸ் தான். இன்னும் இந்த கீபோர்டை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை வந்து இன்னும் நிறைய இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த டெக் வேல்யூ நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.